ஸ்ரீ குருப்பியோ நமக. எனது குருநாதரையும் எனது ஜோதிட குருநாதரையும் நமஸ்கரித்து கொண்டு இந்த ஸ்ரீ குரு அஸ்ட்ராலஜி யூடியூப் இணையத்தின் வாயிலாக அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் குருமணி ஸ்கந்தன், அஸ்ட்ராலஜர். இன்று நாம் பார்க்க போகிறது ஹோரை, ஹோரை பலன்கள். ஹோரை பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை, சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கர ஹோரை, சனி ஹோரை. இந்த மாதிரி வாரத்தின் ஏழு நாட்களிலும் ஏழு ஹோரைகள் சொல்லப்படுகின்றது. இப்போ முகூர்த்த நாள் இல்லை, இன்றைக்கி முகூர்த்த நாள் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பதிவு பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் பொருள் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இன்றைக்கி எந்த ஹோரை நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து நம்ம வாங்கலாம், அந்த பதிவு பண்ணலாம். இப்போ பூமி பூஜை பண்ணுறோம், இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது, இல்லை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, இன்றைக்கி எந்த ஹோரை நல்லா இருக்கும் முகூர்த்த நாள் எல்லா பட்சத்தில் சொல்கிறேன். நாள் தவிர்க்க முடியாத நாள் இன்றைக்கி, இந்த நாளை விட்ட வேறு நாள் கிடையாது. அந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்து ஹோரைகள் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஒரு ஒரு ஹோரைக்கும் ஒரு ஒரு பலன்கள் உண்டு, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஹோரைகளை வந்து நம்ம எப்படி கணக்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோரை ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. இந்த ஹோரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய உதய கணக்கு. சூரிய உதயம் வந்து ஒரு நாளைக்கு 5:50 ஆகும், 5:50 ஆகும், ஒன்று இல்லை பின்னையும் ஆகும், 6:00, 6:10, 6:05 அந்த மாதிரி டைமில் கூட ஆகும் சூரிய உதயம். நம்ம வந்து பொதுவாக 6:00 கணக்கெடுத்துக்கணும். நம்ம எல்லா நாட்களையும் சூரிய உதயத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம், 6:00 to 7:00, 7:00 to 8:00, 8:00 to 9:00, 9:00 to 10:00 இந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம வந்து கணக்கெடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை 6:00 to 7:00 சூரிய ஹோரை, அதுவே 7:00 to 8:00 சூரியனுக்கு ஒரு ரிவர்ஸில் கீழேந்து மேலே ஒரு கிரகம் விட்டு இருக்கணும். 6:00 to 7:00 சூரிய ஹோரை. அப்போ 7:00 to 8:00 வரும், சூரியனுக்கு ஒரு கிரகம் மேலே கீழேந்து மேலே என்னும் போது சனி, சனி ஒரு கிரகத்தை விட்டுருங்க மேலே, சுக்கிரன், சுக்கர ஹோரை. 6:00 to 7:00 சூரிய ஹோரை, 7:00 to 8:00 சுக்கர ஹோரை. அடுத்து 8:00 to 9:00 சுக்கரனுக்கு, வெள்ளி சுக்கரன் வெள்ளி, வெள்ளி முன்னாடி வியாழன், அதுக்கு முன்னாடி புதன், புத ஹோரை. 8:00 to 9:00 புத ஹோரை. 6:00 to 7:00 சூரிய ஹோரை, 7:00 to 8:00 சுக்கர ஹோரை, 8:00 to 9:00 புத ஹோரை. இதே மாதிரி தான் திங்கக்கிழமை, திங்கக்கிழமைக்கு இன்றைக்கி 6:00 to 7:00 வரும். இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன கிழமையோ அதை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி 6:00 to 7:00 திங்கக்கிழமை, இன்றைக்கி சந்திர கோடை. 7:00 to 8:00 இன்றைக்கு கீழேந்து மேலே இடணும், சூரியனை விட்டுருங்க, ஒரு கிரகம் விட்டுருங்க. 7:00 to 8:00 சனி கோடை, 8:00 to 9:00 ஒரு கிரகம் விட்டுருங்க, குரு கோடை. இந்த மாதிரி கீழேருந்து மேலே ஒரு ஒரு கிரகம் விட்டு விட்டு இடணும். அதே போல் உதாரணத்துக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை வச்சுக்கணும், வியாழக்கிழமை வந்து 6:00 to 7:00 குரு ஹோரை. 7:00 to 8:00 ஒரு கிரகம் குரு, இந்த குருக்கு கீழேந்து மேலே ஒரு கிரகம் விட்டுருங்க, செவ்வாய், செவ்வாய் ஹோரை. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு நாளைக்கு இந்த கிரகத்தை ஆரம்பித்து ஒரு கிரகத்தை விட்டு விட்டு நம்ம வந்து கொண்டு போகணும். இதான் வந்து ஹோரை பார்க்குறது. இதில் வந்து ராகு கால யமகண்டம் இருக்குது, அதையே வந்து நம்ம மனத்தில் வச்சுக்கணும், அதே நம்ம வந்து கவனத்தில் வச்சுட்டு இந்த ஹோரைகளை பார்க்கணும். இப்போ நாம் வந்து முதலாக பார்க்கக்கூடியது சூரிய ஹோரை. எல்லா நாள்லையுமே வந்து சூரிய ஹோரை வரும். இந்த சூரிய ஹோரையில் நாம் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்னா, அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள், அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் அதை நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு மருந்து சாப்பிட்றோம், ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு மருந்து சாப்பிட்றோன்னா, ஒரு நாட்டு மருந்தோ இல்லை ஒரு இங்கிலீஷ் மருந்தோ சாப்பிட்றோன்னா அதை வந்து ஆரம்பிக்கலாம் இந்த சூரிய ஹோரையில். அதை ரொம்ப நல்லா பலன் கொடுக்கும் அது சூரிய ஹோர.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரை. இந்த சந்திர ஹோரையில் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்னா, ட்ராவல் பண்ணுறது, பிரயாணம் பண்ணுறது, அந்த பிரயாணம் பண்ணுற வேலைகள் வந்து ஆரம்பிக்கலாம் சந்திர ஹோரையில். அப்புறம் வந்து புது பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு புது திங்ஸ் கடைக்கு போய் வாங்குறது, அதுவும் சந்திர ஹோரையில் பண்ணலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வலதுபெரிய சந்திரனாக இருந்தால், அதாவது அமாவாசை கருத்து வர வலதுபெரிய சந்திரனாக இருந்தால், அப்போ வந்து இந்த சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற ஒரு வேலையை குறித்து வைக்கலாம். சாந்தி முகூர்த்தம் பண்ணுறாங்கன்னா இந்த வலதுபெரிய சந்திரனாக இருந்தால் சந்திர ஹோரையில் பண்ணலாம், நல்ல பலன் கொடுக்கும். இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்ன விஷயம் நல்ல பலன் கொடுக்கும். அடுத்தபடியாக வந்து செவ்வாய் ஹோரை. இந்த செவ்வாய் ஹோரையில் என்னென்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, இரத்த தானம் போன்ற விஷயங்களை வந்து செவ்வாய் ஹோரையில் பண்ணுறோம். அதே போல் வந்து தற்காப்பு பயிற்சி, தற்காப்பு கலைகள் நீங்கள் போய் சேர போகிறீங்கன்னா, அந்த கராத்தே, குங்ஃபு இந்த மாதிரி தற்காப்பு கலைகளில் போய் நீங்கள் சேர போகிறதா இருந்தால் இந்த செவ்வாய் ஹோரையில் போய் சேரணும். இந்த செவ்வாய் ஹோரையோட பலன் இது. அடுத்து பார்க்க போகிறது புதஹோரை. இந்த புதஹோரையில் என்னென்ன பண்ணலான்னா, ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது, அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது வங்கியில், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பதிவு பண்ணுறது, அட்மிஷன் சேர்க்கை, ஸ்கூலில் சேர்க்கறது, அந்த மாதிரி அட்மிஷன் காலேஜில் சேர்க்கறது, இந்த மாதிரி அட்மிஷன் விஷயத்தில் வந்து இந்த புதஹோரையில் பண்ணலாம். அதே போல் வந்து ஜோசியம் பார்க்குறது, ஜோதிடம் எழுதுறது, அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த புதஹோரையில் வந்து நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரு ஹோரை. இந்த குரு ஹோரையில் பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து சுபகாரியங்களும் பண்ணலாம், எல்லா சுபகாரியங்களும் இந்த குரு ஹோரையில் பண்ணலாம், நல்ல பலன் கொடுக்கும். அதே போல் கோவில் தரிசனம், இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறாங்க, குரு ஹோரையில் போய் தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மகான் தரிசனம், மகா பெரியப்பா இந்த மாதிரி பெரிய மகான்கள் கோயில் போய் தரிசனம் பண்ணுறாங்க, இந்த குரு ஹோரையில் போய் தரிசனம் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சுக்கர ஹோரை. இந்த சுக்கர ஹோரையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ரிசர்ச் பண்ணுறது, மறு ஆய்வு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், பணம் வாங்கிறது கொடுக்கறது, பொழுதுபோக்கு விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள், சாந்தி முகூர்த்தங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த சுக்கர ஹோரையில் பண்ணால் நல்ல பலன் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சனி ஹோரை. சனி ஹோரையில் பார்த்தீங்கன்னா பூமி பூஜை பண்ணுறது, கடைக்கால் நடுதல், அதே போல் விவசாயம் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு, இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணுறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த சனி ஹோரையில் பண்ணிங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும். இப்போ நம்ம இப்போ பார்த்து இந்த ஹோரை இந்த பலன்கள்லாம் வந்து முகூர்த்தம் இல்லாத பட்சத்திலையும் தவிர்க்க முடியாத நாட்கள், இன்றைக்கி இந்த விஷயத்தை பண்ணியே அவனும் வேறு ஆளும் இல்லை டைம் இல்லை சொல்கிற பட்சத்துலேயும் வந்து இந்த ஹோரை பார்த்து நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதுலேயும் ராகு கோல யமங்கிறது நம்ம வந்து கணக்கில் வச்சுருந்து நம்ம விஷயத்தெல்லாம் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா நல்லா பலன் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.